விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே கீழ்பப்பாம்பாடி கிராமத்தில் ஏழுமலை என்பவர் விவசாயம் செய்து மாடுகளை வளர்த்து வருகிறார். அவர் வளர்த்த பசுமாடு இன்று காலை இரு கன்றுகளை ஈன்றது. அவற்றில் ஒரு கன்று சரியான நிலையிலும் மற்றொரு கன்றுக்குட்டி இரு தலையுடன் பிறந்தது. இதனை பார்க்க சுற்று வட்டார கிராமங்களிலிருந்து ஏராளமான மக்கள் ஆச்சரியத்துடன் பார்த்து செல்கின்றனர். இரட்டை தலை உள்ள கன்றுவின் நிலை என்னவென்று தெரியாமல் விவசாயி சோக நிலையில் உள்ளார். 6 மணிக்கு மாடு ரொம்ப பிரசவத்தோடு இருந்து வழியோட இருந்தது. மாடு கஷ்டமாக இருந்து அப்புறம் டாக்டர் வர வச்சோம். விஜயகாந்த் டாக்டர் வந்தார். வந்து பார்த்து அது ஒரு கண்ணு மாரி தான் வந்தது. பார்த்தா ரெட்டை தலையாக வந்துருக்கு. அது வந்து அப்புறமேட்டு டாக்டர் தான் வந்து கையை வச்சு எடுத்து வெளியே எடுத்து விட்டார். ஒரு கண்ணு நல்லா இருக்குது, ரெட்டை தலையாக இருக்கத்தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல.